வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். மீனா கணேசன். புதிய கேப்டன் தேர்வு குறித்து பேச்சு நடந்துச்சு. சிஎஸ்கே தலைமை அதிகாரி கருத்து சொல்லியிருக்காரு. அறிவிப்பு எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2024க்கான சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தோனிக்கு 42 வயசு ஆகிட்டனால அவருக்கு இது கடைசி தொடராக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்கு. மேலும் தோனி தன்னோட கேப்டன் பொறுப்பை நடப்பு சீசன்லேயே ராஜினாமா செஞ்சிருவார் அப்படின்னும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில சிஎஸ்கே அணியின் தலைமை செயல் அதிகாரியான காசி விஸ்வநாதன் சிஎஸ்கே அணியில அடுத்த கேப்டன் குறிச்சு பேசியிருக்காரு. அதுல வந்து சிஎஸ்கே அணியின் அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கறது குறிச்சு அணி நிர்வாகத்தின் மத்தியில பேச்சு நடந்துச்சு. ஆனா அணி உரிமையாளரான சீனிவாசன் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு. கேப்டன் யார், துணை கேப்டன் யார் அப்படிங்கறது குறிச்சு நம்ம எதுவுமே பேச தேவையில்லை. அது வந்து பயிற்சியாளர் மற்றும் தோனி இவங்க கையில தான் இருக்கு. அவங்க எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் ரசிகர்கள் கிட்டையும் சொல்லப்படும். பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் தோனி அணியை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கறது குறிச்சு முடிவெடுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் தங்கிட்ட கூறியதான் சிஎஸ்கே சிஇஓ விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தொடர்ல சிஎஸ்கே அணி கோப்பையை வெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு, நாங்க எப்பவுமே முதல்ல நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறதான் முயற்சி செய்வோம், அதுதான் எங்களோட முதல் குறிக்கோள். ஒவ்வொரு போட்டியிலும் எப்படி விளையாடுறோமோ அதை பொறுத்துதான் வெற்றி இருக்கும். இதை நாங்க ஒவ்வொரு சீசன்லயுமே கடைபிடிச்சிட்டு தான் வரும். முதல்ல லீக் போட்டிகள் குறிச்சு கவனம் செலுத்தணும், அதுக்கப்புறம் தான் பிளே ஆஃப் குறிச்சு பார்ப்போம். சிஎஸ்கே அணி மேல எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பும் அழுத்தமும் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கு. ஆனா நாங்க தொடர்ந்து ஒரே மாதிரி சிறப்பா விளையாடுறதால எங்களோட வீரர்களுக்கு இந்த அழுத்தத்துல விளையாடியே பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. சோ சிஎஸ்கே அணியோட அடுத்த கேப்டன் யாரு 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 யாருன்னு கேட்டுட்டு இருந்ததுக்கு இப்போ ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அது வந்து தோனி கையிலும் பயிற்சியாளரோட கையிலயும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த முடிவு தோனி அவர்கள் தான் எடுப்பாங்க. சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் கேப்டனா யார் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆசை யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எல்லாருக்குமே தலை தோனி தான் பிடிக்கும். அவருக்கு அடுத்து யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.